கிறிஸ்துவில் அடித்தளமிடும் இளமை இளைஞர்களின் இதயத்திற்கு இணக்கமான ஆளுமை உடையவர் இயேசு கிறிஸ்து வாழ்வில் புதுமையை தேடும் இளையோர் முன்மாதிரியாக கொண்டு அவரையே பின்பற்றி அவராகவே மாறுவதற்கு உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இறை மனித ஆளுமையே இயேசு அவரது பிறப்பாலும் செயலாலும் இறை பிரசன்னம் உலகிற்கு கிடைத்தது இறைத்தன்மை குறைவிடாமல் மனிதத்தன்மையின் முழுமை இயேசுவில் சங்கமமானபோது அது இறை மனித உறவுக்கு புது அர்த்தத்தை கொடுத்தது இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக உலகிற்கு கிடைத்த மனிதனைப் பற்றிய கண்ணோட்டமும் அன்பின் வெளிப்பாடும் மனித சமூகத்திற்கு சொந்தமானது வாழ்வின் அர்த்தத்தையும் குறிக்கோளையும் தேடுகின்ற இளையோர் இயேசுவின் வாழ்க்கை முறைகளை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் இளைஞர்கள் உலகம் சார்ந்த வாழ்க்கை முறையை விட்டு விலகி நன்மை கருணை அன்பு இவற்றை குறிக்கோளாக கொண்டு கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் இயேசு கிறிஸ்துவில் அடித்தளமிடும் இளமையே புதுமை படைக்க வல்லது இளமை பருவம் வாய்ப்புகளும் சவால்களும் இளமை என்பது ஒரு நபரின் சிறுவர் பருவமும் வளர் இளம் பருவமும் கடந்து வரும் வாழ்க்கை நிலையாகும் வாழ்க்கையின் எழிலார்ந்த இந்த கட்டத்தில்தான் மனம் சார்ந்ததும் உடல் சார்ந்ததுமான மாற்றங்கள் ஒருவருக்கு ஏற்படுகின்றது வாழ்க்கை கண்ணோட்டத்தில் மிகுந்த தாக்கம் செலுத்தும் கொள்கைகளையும் கருத்துக்களையும் அடைந்து கொள்வதும் இக்காலகட்டத்திலேயே பிறரை சார்ந்திருக்கும் உணர்வை கைவிட்டு சுதந்திர விருப்பாற்றல் ஒருவரிடம் உருவமைந்து வருவது இளமை பருவத்திலாகும் புதிய கொள்கைகளும் தத்துவ சிந்தனைகளும் பேரார்வத்துடன் உள்வாங்கும் இளைஞர்கள்தான் எப்போதும் சமூகத்தில் மாற்றங்களுக்கான இயங்கு சக்திகளாகின்றனர் வாழ்க்கை பற்றிய விழிப்புணர்வையும் வாழ்வின் அர்த்தங்களையும் ஒருவர் தேடிக்கொள்வது கொள்வது இளமை பருவத்திலேயே சுயமாக தீர்மானம் எடுக்கவும் சமூகத்தில் உன்னத நிலையை அடைவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்வது இளமை பருவத்திலாகும் சுயமாக தீர்மானித்து கொள்வதற்கான உரிமை உண்மையான சுதந்திரத்தின் வாயிற்படிதான் என அவர்கள் நம்புகின்றனர் கூறின் காலத்தின் அறிகுறிகளை சரியான அர்த்தத்தில் வெளிப்படுத்துகின்ற எண்ணற்ற சாதனைகளுக்கான வாய்ப்புகள் நிறைந்த பருவமே இளமை இளைஞர்களின் அளப்பரிய சாதனைகளுக்கான வாய்ப்புகளை குறிப்பிடும்போது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை குறைத்து கணக்கிட முடியாது சுயமாக வாழ்க்கை பாதைகளை தேர்ந்தெடுப்பதற்காகவும் வாழ்க்கையில் வெற்றி காண்பதற்காகவும் முயலும் இளைஞர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் பல சுதந்திரம் வாழ்க்கையின் இந்தியமையா உரிமையாக கருதும்போது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு தலைமுறையினர் வளர்ந்து வருகின்றனர் எத்தகைய தீய செயல்களையும் செய்வதற்கான அனுமதியாக சுதந்திரத்தை தவறாக எண்ணும் அதன் வாயிலாக இளைஞர்களுக்கும் சமூகத்திற்கும் ஏற்படுகின்ற பேராபத்துக்களும் உள்ளன சுதந்திரம் என்ற பெயரில் வாழ்க்கையை கட்டுப்பாடில்லாமல் அவிழ்த்து விடும்போது அது வீழ்ச்சியின் பாதைக்கே சென்றுவிடும் யார் சொல்லையும் மதிக்காமல் எதனையும் அங்கீகரிக்காமல் சுயநலன்களுக்கும் நாட்டங்களுக்கும் பின்னால் போகும் இளைஞர்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பவர்கள் அல்லர் மாறாக சுயநலங்களின் பாதையில் பயணிப்பவர்கள் இங்கே தன்னலமே மனித வாழ்க்கையின் அடையாளமாக மாறுகிறது கொள்கை பிடிப்புள்ள வாழ்வை கனவு கண்டு வாழ்வின் பல துறைகளை நோக்கி செல்லும் இளைஞர்கள் உண்மையில் கனவுகள் வெறும் மாயைகளை என பகுத்தறியும் போது பதற்றமடைகின்றனர் அனைத்தையும் தனதாக்கிக் கொள்வதற்காக வாழ்க்கையை பயன்படுத்தும் போது அடிப்படையான உண்மைகளையும் விழுமியங்களையும் இழந்து விடுகின்றனர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை அதன் விளைவால் எல்லாம் பெற்றுவிட்டோம் என எண்ணிக்கொள்ளும் போது எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்னும் ஏமாற்றமும் இளைஞர்களை பாதிப்பிற்குள்ளாக்கி விடுகின்றது கொள்கைகளும் கோட்பாடுகளும் வெறுமையான கனவுகளே என கருதுகின்ற இளைஞர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே வருகின்றது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் மதிப்பீடுகள் என்று மதிப்பிழந்து காணப்படுகின்றன சமூகம் கலாச்சார அரசியல் தளங்களிலெல்லாம் அறநெறி விழுமியங்களுக்கோ நிலையான உண்மைகளுக்கோ மதிப்பளிக்காத ஒரு நிலைமை உருவாகியுள்ளது சமூக தீமைகள் பெருகி வருகின்றன மதுபானம் போதைப் பொருட்கள் பாலியல் வன்முறை போன்ற தீய பழக்கங்கள் மனித வாழ்க்கையை தகர்த்து விடுகின்றன ஊழலும் குற்ற செயல்களும் ஏராளமாய் பெருகி வருகின்றன கருகலைப்பு கருணை கொலை ஓரினச் சேர்க்கை போன்ற மனித உயிருக்கும் மாண்பிற்கும் உயர் பண்பிற்கும் பொருந்தாத செயல்களில் இளைஞர்களும் ஈடுபடுகின்றனர் ஆடம்பர பொருட்களின் நுகர்வு கலாச்சாரம் வாழ்க்கையை தொழில்மயமாக்கி மாற்றுகின்றன பணத்திற்காகவும் பகட்டுக்காகவும் அற கோட்பாடுகளை சீரழித்துவிடவும் சமூக நன்மைகளுக்கு தீங்கு விளைவிக்கவும் செய்கின்றனர் இத்தகைய இன்றைய சமூக பின்னணி இளைய சமூகத்தினருக்கு ஒரு சவாலே இயேசுவின் ஆளுமையும் ஆற்றலும் இளைஞர்களுக்கு இயேசுவின் ஆளுமை வசீகரமும் உள் தூண்டுதலும் வழங்குவதாக உள்ளது இயேசுவை அறிந்து கொள்வதற்கும் அவரை பின்தொடர்வதற்கும் இளைஞர்கள் விரும்புகின்றனரெனில் இயேசு யார் என்பதையும் அவரது ஆளுமையின் மாட்சிமை என்ன என்பதையும் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது இயேசுவுடன் தனிப்பட்ட முறையிலான ஒரு சந்திப்பு அவரை நன்கு புரிந்து கொள்வதற்கு மிகவும் தேவையே இயேசு நிகரற்ற ஆள் இயேசு கிறிஸ்துவின் பலவிதமான உருவப்படங்களும் படங்களும் அடையாளங்களும் அவ்வப்போது உலகிற்கு கிடைக்க பெற்றுள்ளன ஆன்மீகத்தின் ஆழ்நிலையில் மூழ்கி வாழும் இறையிலாளர்களுக்கும் துறவிகளுக்கும் இயேசு கிறிஸ்து அவர்களது இறை மையம் மையமாவார் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படை கருத்துக்களின் வாயிலாக வெளிப்படுவது இயேசுவின் கோட்பாட்டு வடிவம் ஆகும் ஓர் லட்சிய கலைஞரோ தத்துவ ஞானியோ சமூக சீர்திருத்தவாதியோ சித்தரித்து காட்டுகின்ற இயேசு ஒரு தத்துவ ஞானியோ புரட்சியாளரோ இயற்கை நேசிப்பரோ ஆகலாம் ஆனால் இந்த வடிவங்களெல்லாம் வரையறைகளுக்குட்பட்டுத்தான் இயேசுவின் ஆளுமையை வெளிப்படுத்துகின்றன விவிலியத்தில் இயேசு யார் என்பதற்கு அடிப்படையான வினாவும் அதற்கு திருத்தூதர் பேதுரு அளிக்கும் விடையும் மிகவும் பொருத்தமானதே தான் யார் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்னும் இயேசுவின் வினாவிற்கு திருமுழுக்கு யோவான் எனவும் எலியா இறைவாக்குனர் எனவும் பிற இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் பல விடைகள் கூறப்பட்டன ஆனால் அதே வினாவை திருத்தூதர்களின் கருத்தறிய கேட்கும்போது அதற்கு ஒரே விடை நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் மத்தையு பதினாறு பதிமூன்று முதல் பதினாறு மார்க் எட்டு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று லூக்கா ஒன்பது பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு இயேசுவின் ஆளுமையை குறித்து விவிலியம் காட்டும் அதிகாரபூர்வமான முதல் கிறிஸ்தியல் அறிக்கையைத்தான் பிலிப்பு செசரியா என்னும் இடத்தில் வைத்து பேதுரை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் சுமசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ராயேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்னும் வசனமும் பேதிருவின் மேற்குறிப்பிட்ட அறிக்கையோடு இணைந்து போகின்றது இயேசுவின் நிகரற்ற ஆளுமை தன்மையை நோக்கி ஒளிவீசும் வசனங்களே இவை இரண்டும் இயேசு கிறிஸ்துவின் மனிதராதல் உலக வரலாற்றினை மீட்பின் வரலாறாக மாற்றியது மனிதராதல் வழி வாயிலாக தன்மையின் நிறைவு இயேசுவில் உலகிற்கு அளிக்கப்பட்டது இயேசு கடவுளாயிருந்தும் மனிதம் என்னும் அங்கியை அணிந்து இறை மனித உறவுக்கு புதியதொரு பரிமாணத்தை அளித்தார் மனித வாழ்வுக்கு அர்த்தத்தையும் வளமையையும் கண்டறிய இயல்வது இயேசு கிறிஸ்துவிலே தான் இறை மனித இயல்புகள் இயேசு கிறிஸ்துவில் ஒன்றிணைந்தபோது அது இறை மனித உறவாம் மறை உண்மையின் வெளிப்பாடானது கிறிஸ்தவ படிப்பினைகளில் மிக சிறப்பானதாக மதிக்கப்படும் இந்த மறை உண்மையை அடிப்படையாக கொண்டுதான் கிறிஸ்தியல் என்னும் பாடத்தை மறைக்கல்வி பாடத்திட்டத்தில் இணைத்திருக்கின்றோம் இயேசு என்ற நபரை அறிவதுதான் கிறிஸ்தியலின் ஆய்வுப் பொருள் இயேசுவில் நிறைவடைந்த உலக மீட்பு இறை சங்கமம் என்னும் மீட்பின் நிகழ்வு உலக வரலாற்றையே மாற்றியமைத்துள்ளது வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் யோவான் ஒன்று பதினாலு என்பதே கிறிஸ்தவத்தின் அடிப்படை வரலாற்றுக்கு அப்பாற்பட்டவரான ஒரு கடவுள் அல்ல இயேசு மாறாக உலக வரலாற்றையே மீட்பு வரலாறாக மாற்றியமைத்தவர் இயேசுவின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக ஆற்றல்தான் மீட்கும் நிகழ்வாக நம்பப்படுகிறது மீட்பியல் என்னும் சொல்லாட்சி குறிப்பிடுவது இயேசு என்னும் நபர் வாயிலாக உலகிற்கு அளிக்கப்பட்ட மீட்பாற்றலையும் குறிக்கிறது இயேசு வாயிலாக உலகிற்கு கிடைக்க பெற்ற விடுதலையை பாஸ்கா மறைபொருள் என்னும் கிறிஸ்து நிகழ்வோடு தொடர்புபடுத்தியே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பு ஆகிய நிகழ்வுகளின் வாயிலாகத்தான் மீட்பின் வரலாறு நிறைவடைகின்றது இயேசு தன் உயிரை கொடுத்து மீட்பை பெற்றுத் தந்ததாலேயே அது மீட்பு செயலாகின்றது யோவான் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மார்க் எட்டு முப்பத்தி ஐந்து பாடுகளின் பலிபீடத்தில் மரணத்திற்கு தன்னை கையளித்து உயிர்ப்பு வாயிலாக புது வாழ்வை பெற்றுத்தந்தார் என்பதே இயேசுவின் மீட்பு திட்டத்தின் தனிச்சிறப்பு எதற்காக கடவுள் மனிதரானார் என்ற கேள்வி இறையியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் உலகின் பாவத்தை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியே இயேசு பாவத்தின் அடிமை தலையிலிருந்து மனிதனை மீட்டு மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவை மீண்டும் ஏற்படுத்தியவர் இயேசு இயேசுவின் வாயிலாக கடவுள் மனிதனை மீட்டார் மனிதனை கடவுளிடம் சேர்ப்பதற்காக கடவுள் மனிதரானார் இந்த தெய்வீக உண்மையை திருச்சபை தந்தையர்கள் நம்பிக்கை உண்மை என்னும் நிலையில் விளக்கமளித்துள்ளனர் சிறியன் திருச்சபை தந்தையான புனித எஃப்ரேம் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் இயேசு நமக்கு கடவுள் தன்மையை தந்தார் நாம் இயேசுவுக்கு மனித தன்மையை அளித்தோம் புனித அகஸ்தினார் தனது மனிதராதல் என்னும் நூலில் கடவுள் மனிதரானார் ஆகையினால் மனிதன் கடவுளாய் மாற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கூறின் கடவுள் மனிதரானது மனிதனின் கடவுள் தன்மையை உடையவராக்குவதற்கே கிறிஸ்துவில் வாழும் மனிதன் கடவுளருளும் மீட்பினை வாழ்க்கையில் அனுபவிக்கிறான் இந்த மீட்பாற்றல் மனித வாழ்வில் அனுபவமாய் மாற்றப்பட்டால் மட்டுமே நிலை வாழ்வை நோக்கி மனிதன் அழைத்துச் செல்லப்படுவான் இயேசு கிறிஸ்துவின் நிகரற்ற ஆளுமையையும் மீட்பாட்டலையும் இளைஞர்கள் உள்வாங்கும் போதுதான் அவர்களுக்கு கிறிஸ்துவில் அடித்தளமிட்ட இளமையை அடைய இயலும் இயேசுவும் இளையோரும் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக ஆளுமையும் மீட்பாற்றலும் இளைஞர்களை என்றைக்குமே மன எழுச்சியடைய செய்திருக்கின்றது இயேசுவின் செயல்பாடுகளும் அணுகுமுறைகளும் இளைஞர்களின் வாழ்க்கையில் மிகவும் தாக்கம் செலுத்துகின்றன இயேசுவின் புதியதொரு மானிட பார்வை உலகிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அன்பின் நற்சீதியையும் அறநெறியின் உண்மையான அர்த்தத்தையும் இயேசு உலகிற்கு கற்பித்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக இளமையின் நிறைவு கடவுளை தேடி கண்டடைவதில் தான் உள்ளது என இயேசு உணர்த்திவிட்டார் இயேசுவின் பார்வையில் மனிதன் இயேசுவின் மானிட கண்ணோட்டத்திற்கு எல்லா காலத்திலும் அனைத்து மாந்தர்களும் மதிப்பளித்திருந்தனர் எப்போதும் எங்கேயும் இயேசுவின் உன்னிப்பான பார்வையின் மையம் மனிதனே கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மனிதனை மாண்பு மிக்கவனாக இயேசு அங்கீகரித்தார் கடவுளின் படைப்பு என்னும் நிலையில் மனிதரெல்லாம் இறை மக்களே எனவும் பிரிவினைகளும் பெரியவர் சிறியவர் ஆண் பெண் நிற வேற்றுமைகளும் மனிதனை மனிதனாக மதிப்பதற்கு தடையல்ல எனவும் இயேசு கற்பித்தார் சாதி இன வேறுபாடுகளும் சமூக பொருளாதார அமைப்புகளின் வேறுபாடுகளுக்கும் மேலாக மனிதனின் மதிப்பை இயேசு உயர்த்திக் காட்டினார் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடு இல்லாமல் மனிதனின் மாண்பை அங்கீகரித்தார் தாம் வாழ்ந்திருந்த சமூகத்தின் வரையறைகளையும் மனிதனை அடிமைத் தலையில் பிணைத்து போட்டிருந்த வழக்கத்திலிருந்து வந்த சட்டத் தொகுப்புகளையும் இயேசு ஏற்க மறுத்துவிட்டார் சட்டங்களை பின்பற்றுவதும் பரம்பரை மரபுகள் ஆகியவற்றின் பெயரால் வழிபாட்டு விதிமுறைகளில் விடாபிடியாக இருந்தவர்களை ஓய்வு நாள் மனிதனுக்காகவே என கூறி இயேசு விமர்சனம் செய்தார் சமூகம் புறக்கணித்துவிட்ட வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து தங்கவும் விருந்துணவும் செய்தார் மேலாதிக்கம் மனநிலைக்கும் அதிகார ஆணவத்திற்கும் பதிலாக சகோதரத்துவமும் பணிவிடை ஆகிய மனித தன்மைக்குரிய விழுமியங்களை நிலைநாட்டினார் அனைத்து மனிதர்களும் சமநிலையினரே என கண்டு சமூக அமைப்பின் அடையாளமாய் அவர்களையும் ஒரு மேசையிலிருந்து உணவை பகிர்ந்தளிக்கும் சமவந்தி விருந்தினை தொடங்கி வைத்தார் இதுவே இயேசுவின் மனிதனை பற்றிய புரிதல் தமது வாழ்வின் வாயிலாக நிறைவேறவிருக்கும் இரையாட்சியை குறித்த அறிவிப்பு இயேசுவின் மானிட பார்வையை வெளிப்படுத்துகின்றன லூக்கா நற்செய்தியில் இயேசு பின்வருமாறு உறுதிபட கூறினார் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் இறையாட்சியைப் பற்றிய இந்த அறிவிப்பின் சாராம்சம் இயேசுவின் மனித கண்ணோட்டமே ஆகும் இயேசுவின் வாயிலாக இறையாட்சியை பற்றிய நற்செய்தி உலகிற்கு அளிக்கப்பட்டது மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவை உறுதிப்படுத்தும் நிலைமைதான் இறையாட்சி இயேசுவின் வாயிலாக மனிதகுலம் கடவுளோடு நிலையானதோர் உறவில் உட்புகுந்து விட்டது இயேசுவின் வருகையோடு இறையாட்சி தோன்றிவிட்டது இயேசுவில் தொடங்கப்பட்ட இந்த இரையாட்சி அவரது பாடுகள் மரணம் உயிர்ப்பு இவற்றின் வாயிலாகத்தான் அதன் முழுமையான அர்த்தத்தில் வெளிப்படுகின்றது சுருங்கக்கூறின் மனிதனை குறித்துள்ள இறை திட்டம் நிறைவு செய்யப்படுவது பாஸ்கா மறைபொருள் வாயிலாகவே ஆகும் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவரை பின் செல்ல விரும்பும் இளைஞர் அவரது மானிட பார்வையை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் இத்தகைய புதுப்பிக்கப்பட்ட மானிட பார்வையின் படைப்பாளர்களும் பறைசாற்றுபவர்களுமாக வாழ இளைஞர்கள் முயல வேண்டும் அனைத்திற்கும் மேலாக இயேசுவின் இந்த வாழ்க்கை கண்ணோட்டத்தை இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையிலும் செயல்படுத்தி காட்ட வேண்டும் இயேசுவில் வெளிப்பட்ட அன்பின் நற்செய்தி இளைஞர்கள் இயேசுவை நோக்கி செல்லும்படி கவர்ந்து ஈர்க்கும் மற்றொரு சிறப்பு தன்மையும் வாழ்விலும் வார்த்தையிலும் வெளிப்படுகின்ற அன்பு செய்தியே ஆகும் இறை அன்பையும் மனித நேயத்தையும் இயேசு ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக கொண்டிருந்தார் தம்மை அன்பு செய்வது போன்று பிறரையும் அன்பு கூறுவதற்கும் பகைவர்களையும் பொறுமையினால் நண்பர்களாக்கிக் கொள்வதற்கும் அறைகூவல் விடுக்கும் இயேசு தன்னலமற்ற அன்பிற்கு புதிய அர்த்தத்தை அளித்தார் முழு உள்ளத்தோடு கடவுளை அன்பு செய்ய அறைகூவல் விடுக்கும் இயேசு அதற்கேற்ப பிறர் அன்பிற்கும் முக்கியத்துவம் அளித்தார் இயேசுவின் செயல்கள் அனைத்திலும் வெளிப்படுவது அன்பு கண்ணோட்டமாகும் இயேசுவின் வாயிலாக இறை அன்பு மனிதரை நோக்கி பாய்ந்து வந்தது இறை அன்பு வார்த்தையான தெய்வீகத்தின் நிறைவுதான் இயேசு தந்தை கடவுளின் மனித குலத்தின் மீதான அன்பு இயேசுவின் மனிதராதல் வாயிலாக வெளிப்பட்டது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் இயேசுவில் உள் சேர்ந்திருக்கும் இறைச்சாயல் அன்பு ஆகும் ஏனெனில் கடவுள் அன்பாகவே இருக்கிறார் மன்னிப்பதற்கான மனம் அன்பின் விளைநிலமாகும் என இயேசு கற்பிக்கின்றார் மன்னிப்பு மனிதர்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தி அன்பில் அவர்களை மீட்கிறது பலி அர்ப்பணத்தினால் நற்பயன் ஏற்படுவது கூட மன்னிக்கும் அன்பின் அடிப்படையிலேயே அமைகின்றது என்பது கிறிஸ்தவ கண்ணோட்டம் இயேசு பின்வருமாறு கற்பித்தார் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் அன்பில்லா விடத்து பலி சமர்ப்பணம் அர்த்தமற்றதாகும் அன்பின் பகிர்தலே பலியில் தென்படுகின்றது அன்பு செலுத்துவதுதான் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது கடவுளின் மனிதரோடுள்ள அன்பு முழுமையான அர்த்தத்தில் வெளிப்பட்டது இயேசுவின் சிலுவை மரணத்திலேயே ஆகும் சிலுவையில் மானிட அன்பிற்கான முழுமையான சமர்ப்பணம் வெளிப்படுகிறது மனிதனின் காயங்களை அன்பின் அடையாளமாகவே இயேசு சுயமாக ஏற்றுக்கொண்டார் அதனாலேயே சிலுவை அன்பின் அடையாளமாய் விளங்குகின்றது சிலுவை பலியின் நினைவு திருச்சபையில் திருப்பலி வாயிலாக நிறைவேற்றப்படுகின்றது இயேசு தமது உடலையும் இரத்தத்தையும் அப்பத்தினுடையவும் திராட்சை ரசத்தினுடையவும் வடிவில் நமக்கு அளிக்கும்போது கடவுளுக்கு மனிதரோடுள்ள அன்புதான் வெளிப்படுகின்றது அன்பு பலியில் உள்ளிணைந்தபோது பலியர்ப்பணம் அன்பின் அர்ப்பணமாக மாறிவிடுகின்றது இயேசுவில் முழுமையாகும் இளமை இயேசுவின் மானிட கண்ணோட்டமும் அன்பின் நற்செய்தியும் இளைஞர்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இயேசுவின் நிகரற்ற ஆளுமையில் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் தாங்கள் நிலைவாழ்வைத் தேடுவதற்கான சிறந்த முன்மாதிரியாக இயேசுவை காண்கின்றனர் இயேசுவில் கடவுளின் சாயலை காணும் இளைஞர்கள் அவரில் தங்கள் வாழ்வின் சாயலை காண்கின்றனர் கடவுளின் சாயலில் பங்காளிகளே தாங்கள் எனவும் வாழ்க்கை அர்த்தச் செறிவு உடையதே எனவும் இளைஞர்கள் உணர்ந்து கொள்வது இயேசுவின் வாயிலாகவே சுருங்கக்கூரின் நிறைவு பெற்ற மனித வாழ்வை இயேசுவில்தான் கண்டுகொள்ள முடியும் கிறிஸ்தவ வாழ்வு ஒரு திருப்பயணம் இயேசுவோடு சேர்ந்து அவரது சிலுவையின் பாதையில் நடப்பதற்கு இளைஞர்களை அழைக்கிறார் தந்தை கடவுளை நோக்கிய பயணத்திற்கான பாதைதான் இயேசு அவரோடு சேர்ந்து பயணம் செய்து தந்தை கடவுளை நெருங்கி அணுகி அறிந்து கொள்வதும் அனுபவித்து சுவைக்கவும் தூய ஆவியின் அருள்வரத்தில் நிலைவாழ்வு அடையவும் இயேசு இளைஞர்களை அழைக்கின்றார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என இயேசு அதிகாரபூர்வமாக பறைசாற்றுவது இயேசுவில் மானிடர் கண்டடைய வேண்டிய உண்மையையும் நிறைவாழ்வையுமே ஆகும் வாழ்க்கை பாதையில் சேர்ந்து பயணம் செய்யும் இயேசுவை நண்பனும் வழிகாட்டியுமாக இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களது வாழ்வின் நோக்கமும் உருவமைப்பதற்கு இயேசுவின் கண்ணோட்டத்தையும் வாழ்வையும் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் மார்க்கு நற்செய்தி பத்தாம் அதிகாரத்தில் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு வரையிலான வசனங்களில் இயேசுவை பின்பற்ற விரும்புகின்ற இளைஞர் ஒருவர் இயேசுவை சந்திக்க வருகின்ற காட்சியை காணலாம் அந்த இளைஞர் இருந்தார் ஏராளமான சொத்துக்களும் செல்வங்களும் அவருக்கு இருந்தாலும் வாழ்க்கையின் முதன்மையான குறிக்கோளையும் அர்த்தத்தையும் குறித்து கவலையுற்றவரும் அறிந்து கொள்ள தேடுபவருமாயிருந்தார் இந்த தேடுதல் பயணத்தில் இயேசுவை சந்தித்த அவர் தனது சந்தேகங்களுக்கு விடையளிக்க வல்லவரான போதகரை அவரிடம் கண்டுணர்ந்தார் நல்ல போதகரே என இயேசுவை நோக்கி அழைத்தவாறு நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் வாழ்வின் நிறைவைத் தேடுகின்ற இந்த இளைஞர் எல்லா இளைஞர்களுடையவும் பிரதிநிதி ஆவார் நிலை வாழ்வை தேடும் பாதைகளில் மறுதளிக்கும் மனநிலையினால் தோல்வியடைந்து போகும் இளைஞர்களைத்தான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம் அவருக்கு உள்ளவற்றையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தம்மை பின் செல்ல இயேசு அறிவுறுத்தியபோது அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் துறந்துவிடவே அவர் கேட்டுக்கொண்டார் அது கடினமானது என எண்ணிய இளைஞர் வாழ்வின் சவால்களை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுகின்ற இளைஞர்களின் பிரதிநிதியே அந்த இளைஞனின் வருத்தத்தை புரிந்து கொண்ட இயேசு அவரை ஆசீர்வதிக்கவும் அன்பு காட்டவும் செய்ததாக நற்செய்தி குறிப்பிடுகின்றது இயேசுவின் ஆசிரும் அன்பும் அவரது வாழ்க்கை நிலையை எதிர்நோக்கியுள்ள ஆர்வத்தோடு கூடிய அக்கறையாகும் கடவுளின் பார்வையில் ஒவ்வொரு மனிதனும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் அக்கறைக்கும் தகுதியுடையவர்களே அன்பினால் இயேசு அந்த இளைஞரை நிலைவாழ்வை கண்டடைவதற்கு அழைக்கிறார் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகின்ற இளைஞர்கள் இயேசுவில் தான் அதனை கண்டடைய வேண்டும் இயேசுவில் மனித மாண்பின் நிறைவை காண்பதற்கு இளைஞர்களால் இயல வேண்டும் அவர்கள் வாழ்க்கையின் சரியான இலக்கையும் அதை அடைவதற்குரிய திறமையையும் பெறுவதற்காக இயேசுவில் அடைக்கலம் தேட வேண்டும் அவர்களே இயேசுவின் இதயத்தோடு சேர்ந்து நிற்க வேண்டும் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் பாப்பரசர் பின்வருமாறு கூறுகின்றார் அன்பார்ந்த வாலிப நண்பர்களே இயேசுவுக்கு மட்டுமே உங்களைப் பற்றிய திட்டம் எது என்பது தெரியும் உங்கள் இதயத்தின் ஆழங்களை நோக்கி அவர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு ஆர்வம் காட்டுங்கள் அவரது இதயம் உங்கள் இதயங்களோடு மென்குரலில் பேசுகின்றது சுருக்கமாக வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நிலை வாழ்வுக்கான வழியையும் இயேசுவில் கண்டடைகின்ற இளைஞர்களைத்தான் கிறிஸ்துவில் அடித்தளமிட்ட இளைஞர்கள் என்கிறோம் எல்லா காலத்திற்கும் பொருத்தமானவர்தான் இயேசு கிறிஸ்து இயேசுவை போல மனித சமூகத்திலும் தனி மனித வாழ்விலும் தாக்கம் செலுத்தியவர்கள் எவருமே உலக வரலாற்றில் உருவானதே இல்லை கொள்கை தெளிவாலும் வலுவான அறநெறிகளாலும் வரலாற்றில் மிகவும் போற்றி தகுந்த வல்லவரும் அவரே நீதி அன்பு அமைதி இரக்கம் ஆகிய மனித இதயங்களை தொட்டு உணர்த்துகின்ற விழுமியங்களின் உறைவிடம்தான் இயேசு கிறிஸ்து இயேசுவின் மானிட பார்வையும் மனிதரோடுள்ள கடவுளின் இரக்கமும் அன்பும் இறையரசின் தோற்றமும் வரலாற்றில் ஒரு புது காலகட்டத்தின் தொடக்கத்திற்கு அமைந்தன வரலாற்று நாயகனாக இயேசு கிறிஸ்துவில் வாழ்க்கையின் புதுமையை கண்டடைய இளைஞர்களுக்கு இயலும் இளைஞர்கள் கடவுளை தந்தையாக கண்டு இயேசுவில் வாழ்க்கையை சமர்ப்பித்து இயேசுவுக்கு சாட்சி பகிர்ந்தவர்களாக வேண்டும் கிறிஸ்துவில் அடித்தளமிடும் இளமை என்பது உயிரற்ற ஒரு கோட்பாடு அல்ல வாழ்க்கையின் செயல்பாடுகள் அனைத்திலும் கிறிஸ்துவை வாழ்வின் முக்கிய பங்காளியாக மாற்றிக்கொண்டு நற்செய்தியை வாழ்வாக்க வேண்டும் கடவுள் உலகிற்கு அறிவித்த நற்செய்தி இயேசுவேதான் இயேசுவின் வாழ்க்கை முறையும் கோட்பாடுகளும் இளைஞர்களின் வாழ்வில் சாட்சியாக மாறும்போதுதான் இளமை கிறிஸ்துவில் அடித்தளமிடுவதாக அமையும் ஆய்வு செய்யலாமா இளமையின் அர்த்தத்தை இயேசுவில் கண்டடைய உங்களுக்கு இயலுமா எனில் எந்தெந்த தீர்மானங்களையும் செயல்பாடுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்